இப்போ உங்களோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்க் கொடுத்துருக்கோம். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, யோகா சென்டரு, மல்டிபர்பஸ் டர்ஃப் கோர்ட்டு, ஜாகிங் ட்ராக்கு, ரீடிங் ஏரியா, சிட் அவுட்ஸ், அவுட்டோர் ஜிம்மு, அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். அது போக கிளப் ஹவுஸ் இருக்கு உள்ள. ஸோ 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாம். அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இங்கே ரேட் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ 4 to 5 லட்சம் ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களால் இங்கே வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீ அதே இடத்த இவங்கள்ட்ட கொடுத்துட்டு சேல் பண்ணி இங்கே ப்ராஃபிட் பார்த்துக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் நம்ம நிற்கிறோம். ஓகேங்களா? ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிற முடியும். இது எப்படி அப்படின்றதையும், வேலை இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன. ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. என் பேர் சூர்யாங்க, நான் கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லுறீங்களா? இது கிரீன்ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்லேண்டுங்கிற சைட்டு. இது மொத்தமாக நம்ம கரெக்டாக ஒரு 12 சைட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபேர்லேண்டுங்கிற சைட்டு, இந்த சைட்டோட நேம் அதுதான் ஃபேர்லேண்டு. ஃபேர்லேண்ட். ஆமாம். இது எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூரில். ஓகே, சிங்கானலூர் டு செட்டிப்பாளையம் போகிற ரூட்டில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். சிங்கானலூர் டு செட்டிப்பாளையம் போகிற ரூட். ஆமாங்க. சரி, ஓகே சார். ஓகே ஓகே, ஆக்சுவலி பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்லுறீங்களா? இது மொத்தம் நம்மளது 66 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. 66 ஏக்கருங்க. 66 ஏக்கரில் 22 ஏக்கர் ஃபேஸ் 1 நேம்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 343 சைட்ஸ் போட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. 343. ஓகே ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 சென்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்க் கொடுத்துருக்கோம். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, யோகா சென்டரு, மல்டிபர்பஸ் டர்ஃப் கோர்ட்டு, ஜாகிங் ட்ராக்கு, ரீடிங் ஏரியா, சிட் அவுட்ஸ், அவுட்டோர் ஜிம்மு, அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகே, அது போக கிளப் ஹவுஸ் இருக்கு உள்ள. கிளப் ஹவுஸ் இருக்கு, கிளப் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ஓகே. அதில் பார்த்தா இண்டோர் ஜிம்மு, இண்டோர் கேம்ஸ், ஹோம் தியேட்டர், அசோசியேஷன் ஆஃபீஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹால், இதெல்லாம் உள்ள வந்துருங்க. இப்போ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம என்ட்ரு ஆனவுடனே ஷாப் சைட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணி மினி கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரியும், மெடிக்கல் ஷாப் அது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது போக நாங்கள் ரெண்டலுக்கும் நாங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. அது போக இபி 3 ஃபேஸ் இபி நம்ம கொடுத்துருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் பார்த்தா அத்திக்கடை வாட்டர் கனெக்ஷன் நம்ம 1 லாக் டேங்கே நம்ம கட்டியிருக்கோம். அதில் ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது வழியே சப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓகே ஓகே. தார் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 33 ஃபீட்டு, 30, 40, 60 இதுதான் இருக்குங்க. அது போக நம்ம 66 ஏக்கரையும் பார்த்தா சுற்றியும் நம்ம காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். அது போக செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி சர்வலன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க. மொத்தம் நம்ம சைட்டை ரீச் பண்ணுறதுக்கு 3 ஆக்சிஸ் இருக்கு, 3 என்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஒன்று மட்டும் இப்போ கரண்டாக ஓப்பன் நம்ம பண்ணிட்டுருக்கோம், பேலன்ஸ் 2 நம்ம இப்போ க்ளோஸ் ஒர்க்கிங் நடந்துட்டுருக்கு, க்ளோஸில் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே சார், இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறீங்க, இப்போ இது பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்டி பைபாஸ்லேருந்து உங்களுக்கு சிட்டி ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான். 10 மினிட்ஸில் நீங்கள் சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். கோயம்புத்தூர். ஆமாங்க, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நீங்கள் 10 மினிட்ஸில் போய்க்கலாம். உங்களுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே, சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கற்பம் யூனிவர்சிட்டி இருக்குது, ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஸ்ரீசக்தி காலேஜஸ் இருக்கு, ஸ்ரீசக்தி ஸ்கூல் இருக்கு. சூப்பர். ஓகே. ஆமாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே சரௌண்டிங்ல உங்களுக்கு நிறைய இருக்குங்க. நிறையவே இருக்குது. ஆமாங்க, ஹாஃப் அன் அவர்ல நீங்க எல்லாமே ரீச் பண்ணிடலாம் மேக்ஸிமம். ஓகே சார், ஹாஸ்பிடல்ல இருக்குங்களா? ஹாஸ்பிடல் பார்த்தா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கேஎம்சிஹெச் ஹாஸ்பிடல் இருக்கு. ஓகே ஓகே. அது நமக்கு நியர்பை தாங்க, ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் இருக்கு. சோ एक्चुअली கோயம்புத்தூர்க்குள்ள எல்லாமே இருக்குது. பட் இங்க இருந்து கோயம்புத்தூர் போறணும் அப்படினா ஒரு 10 டு 15 நிமிஷம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சோ 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படினா கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாம். அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சோ ஓகே சார், இப்போ இந்த ஏரியாவுல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போயிட்டு இருக்கு? இப்போ நம்ம இது வந்து சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் ரேட்டாக கொடுத்துருக்கோங்க. சென்ட் ரேட் 8.75 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஃபிக்ஸ்டு கிடையாது, அது நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, 8.75 வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, மேபி குறைச்சிக்கலாம். ஆமாங்க. சரி ஓகே சார், இப்போ இது பக்கத்தில் எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு இதை விட அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட அமெனிட்டிஸ் கம்மியாகவும் நல்லா டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதை விட நமக்கு ஜாஸ்தியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரேட்டும் அதிகம், அதே மாதிரி இந்த அளவுக்கு அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டில் இருக்காது. பட் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, மற்ற பிளாட் கம்பேர் பண்ணும்போது, மற்ற ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ணும்போது
பொழுது இங்கே ரேட் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. ஓகே சார், இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டு 8.575 போகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஃப்ளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, டூ ஹவுஸும் இப்போ நம்ம சைலேருந்து பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம லான்ச் பண்ணலைங்க அது. ஓகே, இன்னொரு 1 மந்த்தில் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இன்கேஸ் ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு, 1 BHK கட்டுற மாதிரி இருந்துச்சு, எவ்வளோ ஆகும்? 1 BHK பார்த்தீங்கன்னா நம்ம 38 lakhs வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். 38 lakhs? ஆமாங்க. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுதுங்க? ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இங்கே 2200 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2200? ஆமாங்க. ஓகே ஓகே, 2200 ஸ்கொயர் ஃபீட்லேயும் உங்களால் இங்கே வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இப்போ வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்து யாராலையும் வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது லோன் ஆப்ஷன் எதுவும் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து நம்ம பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். HDFC, LIC, ICICI எல்லாம் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு 80% 85%, 90% மூவ் பண்ணி கொடுக்கலாம். 90% மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 30 லட்சம் அப்படின்னா ஒரு 4 to 5 கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாங்க. அப்படிங்களா? ஸோ 4 to 5 லட்சம் கட்டினீங்க அப்படின்னா உங்களால் இங்கே வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இன்கேஸ் ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க. ஸோ இப்போ இப்போ லோக்கல் இல்லாமல் இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இல்லை வெளிநாடு அப்படி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு நல்ல இடத்த பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அது 2-3 வருஷத்துல திரும்ப செல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ப்ராஃபிட்டோட. ஆமாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட கொடுத்து செல் பண்ணிக்கிற முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. அதுவும் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க. நமக்கு இன்னும் 40 acres டெவலப் பண்ணி இருக்கு. ஓகே, ஷோர். ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் இருக்கு. நம்ம கண்டிப்பாக அந்த டைம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. சூப்பர்ல. ஸோ நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீ அதே இடத்த இவங்கள்ட்ட கொடுத்துட்டு சேல் பண்ணி இங்கே ப்ராஃபிட் பார்த்துக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் நம்ம நிற்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்பு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.